ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ரஞ்சிதம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஆமாங்க, நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை பார்த்தீங்கன்னா கொதிக்கிற தண்ணியில் விட்டு உப்பு போட்டு அலசி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூனுங்க. அப்புறம் சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் இந்த சில்லி காலிஃப்ளவருக்குள்ளே போட்டு நமக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மசாலா போடும்போது பார்த்திங்கன்னா எண்ணெயில் கொஞ்சம் கூட ஊற்றிடாதுங்க. நம்ம அப்படியே கடையில் வாங்குற மாதிரி மசாலா எல்லாமே காலிஃப்ளவரில் ஒட்டி தான் வரும், சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் ஃபுட் கலர் சேர்த்தலை. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்களும் சேர்த்து செய்யுங்களா. ஃபுட் கலர் சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே கடையில் வாங்குற மாதிரி நல்ல ரெட் கலர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கனாலும் நல்ல கலர் கிடைக்கும். எங்கிட்ட நார்மல் சில்லி பவுடர் தான் இருந்துச்சு, அதனால் நான் போடலை, ஃபுட் கலரும் சேர்த்தலை. இப்போ இந்த பவுடர் எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கையை விட்டு கலந்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு தண்ணி பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் நம்ம நல்லா சுடுதண்ணியில் வேக வச்சுருக்கோம்ல அதுலேயே தண்ணி இருக்கும். தேவைப்படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் லேசான சூட்டில் போட்டோம்னா நல்லா ஆயில் பிடிச்சிடும், அதனால் நல்லா சூடான எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் கரண்டி வச்சு எதுவும் பெரட்டாமல் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பெரட்டி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்கு கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.